தலைவர் அவர்களே, மதுரையில் வீற்றிருக்கின்ற நமது பாராளுமன்ற உறுப்பினர் அறிஞர் திரு சரவணபவன் அவர்களே, திரு சுமந்திரன் அவர்களே, இங்கே வந்து அறிந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, தம்பிமார்களே, தங்கமார்களே, உங்களுக்கு உறுப்பினர் அன்பான தலைமையான வணக்கம். இணைந்து பேசுவதற்கு என அனுமதிக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்வரும் 10ஆம் தேதி ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். அது சம்பந்தமாக எங்களுக்கு ஒரு கூட்டம் நடக்கிறது என்பது அந்த நம்பர்களில் இருக்கிற முன்னாள் தோழி பட்டுக் கோட்டை. இந்த கூட்டத்தை சில வார்த்தையை பேசுவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். சுருக்கமாக சில முக்கியமான கடமைகளை மேற்கொண்டிருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். சாதாரணமாக ஒரு ஊராட்சி மன்ற தேர்தல் அதி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக கருதப்பட முடியாது, கருதப்படுவதில்லை. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் பல கர்மங்களின் பின்னணியில் இந்த தேர்தல் ஒரு முக்கிய செயலை பெற்றிருக்கின்றது. அரசியல் ரீதியாக அரசியல் தலைவர்கள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கர், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்கள் தங்களுடைய கட்சிகளுக்காக தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகின்றார்கள். அவர்கள் நினைக்கின்றார்கள், இந்த தேர்தல் முடிவுகள் ஜனாதிபதி தேர்தலுக்கும் பிறகும் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகும் நடைபெறுகின்ற முதல் தேர்தலின் முடிவுகள் அரசியல் நிலைமைகளில் நாட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அதன் காரணமாக இது ஒரு முக்கியமான தேர்தலாக கருதுகின்றார்கள். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே சில வாரங்களுக்கு முன்பதாக தெற்கில் ஒரு கூட்டத்தில் பேசிக் கொண்டு கூறியிருக்கின்றார், இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல், இந்த தேர்தல் முடிந்த பிறகு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும், இந்த நாட்டில் ஒட்டியாட்சி ஏற்பட தொடருமா அல்லது இந்த நாட்டில் தமிழிடம் நலருமா என்றபடியால் தேர்தல் முடிந்த பிறகு முடிவெடுக்கப்படும் என்று கூறியிருக்கின்றார். அதே அவர் கூறியிருக்கின்றார் என்றால், ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்த நாட்டிற்கு ஒரு புதிய அரசியல் சாசனத்தை உருவாக்கி தமிழ் தேசிய பிரச்சினை கொண்டு தீர்வை காண்பதற்கு சில நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. பாராளுமன்றம் ஒரு அரசியல் சாசன சபையாக மாற்றி அமைக்கப்பட்டு ஒரு நடவடிக்கை குழு நியமிக்கப்பட்டு உபகுழுக்கள் நியமிக்கப்பட்டு பொதுமக்களுடைய கருத்துகள், பல அமைப்புகளுடைய கருத்துகள் அறிந்து நிபுணர்கள் குழு நியமிக்கப்பட்டு அவருடைய ஆலோசனை பெற்று பல அறிக்கைகள், இடைக்கால அறிக்கைகள் பாராளுமன்றத்துக்கும் அரசியல் நீதிமன்ற சபைக்கும் சமர்ப்பித்து விவாதங்கள் இடம்பெற்று இந்த தேர்தல் முடிந்த பிறகு அந்த கர்மம் முன்னெடுக்கப்பட்டு இறுதி வரைவுகள் வெளிவரும். வெளிவந்த பிறகு அது ஏற்படுதாக இருந்தால் பாராளுமன்றத்தில் போன்றிருக்க பெரும்பான்மையால் நிறைவேற்றப்படும். அதை தொடர்ந்து ஒரு சபை என வாக்கெடுப்பு நடைபெற வேண்டும். அவ்விதமான நிகழ்வுகள் நடைபெறுவதின் ஊடாக ஒட்டியாட்சி இல்லாமல் போகும், தமிழிடம் கூட மறதாம் என்ற அடிப்படையில் தான் மஹிந்த ராஜபக்சே இந்த கருத்துக்களை கூறியிருக்கின்றார். நாங்கள் ஒட்டையாட்சி ஒருபோதும் ஏற்றுப் போவதில்லை, அதே சமயம் நாங்கள் தமிழகத்தையும் கேட்கவில்லை. ஒரு காலத்தில் நாங்கள் கேட்டோம், அது உண்மை. 72ஆம் ஆண்டு நமது நியோம் நிதானமான கோரிக்கையில் 72ஆம் ஆண்டு அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்ட பொழுது நிராகரிக்கப்பட்ட பிறகு எமது நிலைமை மீண்டும் நம்மிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை நாங்கள் வட்டுக்கோட்டையில் நிறைவேற்றினோம். 26ஆம் ஆண்டு
1977 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அந்த முடிவின் அடிப்படையில் தான் நாங்கள் எல்லோரும் போட்டியிட்டு பாராளுமன்றம் சென்றுள்ளோம். ஆனால் நாங்கள் தற்போது தமிழகத்தை கேட்கவில்லை. ஏனென்றால் 1977 நாங்கள் பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்ட பிறகு ஆனால் அமைதியும் விதமாக பல உபயோகங்களை சந்தித்த பொழுது அம்மையார் இந்திரா காந்தி பாரத பிரதமரை சந்தித்த பொழுது அவருக்கு கூறிய கருத்து என்னவென்றால், நீங்கள் தமிழகத்தை கேட்டால் நாங்கள் அதை ஆதரிக்க முடியாது, ஆனால் தமிழகத்தை கேட்காமல் அதை தவிர்த்து சுயாட்சியை கேட்டால் என்னுடைய மாநிலங்களை போல் உங்களுக்கு மாற்றி வேண்டும் என்று அதை நாங்கள் நிச்சயமாக ஆதரிப்போம் கூறிய பிறகு ஆனால் நம்பிக்கை மக்கள் பாராளுமன்றத்திலும் வெளியிடும் பகிரமாக கூறினர். எங்களுக்கு எப்படி ஒரு தீர்வு நமது மக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வு ஏற்பட்டால் நாங்கள் அதை படித்திருக்க தயார். இந்திய ஒப்பந்தத்திற்கு அரசியல் சாசனம் மாற்றி அமைக்கப்பட்டு 13வது அரசியல் சாசன திருத்தத்தின் பிரகாரம் மன்மன சபையில் உருவாக்கப்பட்டு அதிகாரம் பரிந்துரைக்கப்பட்ட பிறகு அது எங்களுக்கு ஒரு முழுமையான தீர்வாக அமையாவிட்டாலும் கூட அந்த தீர்வை நாங்கள் ஏற்று அந்த மாநில சபையில் போட்டியிடாமல் கூட அதற்கு பிறகு நாங்கள் தமிழகத்தை கேட்கவில்லை. அதற்கு பதிலாக எங்களுடைய ஜனநாயக உரிமையின் அடிப்படையில் எங்களுடைய இறையாண்மையின் அடிப்படையில் நமது உள்ளக தேர்தலின் உரிமையின் அடிப்படையில் நமக்கு சுயாட்சி வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அதன்படியால் தமிழிடம் மரபு மற்றும் ஜாகிறது ராஜ்யப்படுத்த பயன்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது எங்களுடைய கோரிக்கையாக இந்த தேர்தலில் கூட நாங்கள் பயிரமாக கூறுகின்றோம், பயிரமாக பாராளுமன்றத்தில் கூறியிருக்கின்றோம், வெளியில் கூறியிருக்கின்றோம். ஒருமித்த நாட்டுக்குள் பிரிக்கப்படாத நாட்டுக்குள் பிரிக்கப்பட முடியாத நாட்டுக்குள் எமது சம அந்தஸ்து எமக்கு தரப்பட்டு எமது இறையாண்மையின் அடிப்படையில் நாங்கள் சம பிரிஞ்சிட வாழ வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். உள்நாட்டில் அதான் நிலைமை. பல தீவிரவாத அமைப்புகளும் நபர்களும் பெரும்பான்மை கட்சியின் மத்தியில் பல்வேறு கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். சர்வதேச ரீதியாக எமது பிரச்சனை முன்னெப்பொழுதும் இல்லாத அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது. நாங்கள் எடுத்த சில முயற்சிகளின் காரணமாக 2010 2011 ஐரோப்பாவில் அமெரிக்காவில் ராஜாங்க அமைச்சரில் சந்திக்கப்படுவதை சந்தித்து யுத்தத்தின் பிறகு இருந்த நிலைமை மாற்றி அமைக்கப்பட வேண்டும், யுத்தம் நடந்தபொழுது நடைபெற்ற சம்பவங்கள் சம்பந்தமாக முறையான விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கூறிய கருத்தியலின் அடிப்படையில் அதைத் தொடர்ந்து அமெரிக்காவால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் காரணமாக ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமை பேரவையில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. 2012 2013 2015 கூட 2015 நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை புதிய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது, அதற்கு அனுசரணை வழங்கியிருக்கின்றது. அந்த தீர்மானம் என்னத்தை கூறுகின்றது என்பதை நாங்கள் கேட்டு பரிசீலிப்பது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். யுத்தம் நடைபெற்ற பொழுது இடம்பெற்ற சம்பவங்கள் சம்பந்தமாக உண்மை அறியப்பட வேண்டும், அதன் அடிப்படையில் நீதி வழங்கப்பட வேண்டும், பொறுப்புக்கூறல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பரிகாரம் வழங்கப்பட வேண்டும், மீள் திகராமை உறுதி செய்யப்பட வேண்டும், எல்லாவற்றிற்கு மேலாக தேசிய பிரச்சினைக்கு இட நிர்மாண தீர்வு காணப்பட வேண்டும். இந்த தீர்மானத்தை
நிறைவேற்றுவதற்கு இலங்கை அரசாங்கம் தனது சம்மதத்தை தெரிவித்திருக்கின்றது. இந்த தீர்மானத்தை இலங்கை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும். தற்பொழுது சர்வதேச சமூகம் இலங்கை அரசாங்கத்திற்கு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றும்படியாக அழுத்தம் கொடுத்து வருகின்றது. அந்த அழுத்தம் அதிகரிக்க வேண்டும். இந்த பின்னணியில்தான் இந்த தேர்தல் நடைபெறுகின்றது. 56ஆம் ஆண்டு ஒக்கம் எமது மக்கள் தங்களுடைய அரசியல் அபிலாட்சிகளை மிகவும் தெளிவாக வெளிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலைமை தொடர்பான இந்த தேர்தலிலும் மக்கள் தாங்கள் சற்றிலும் மாறவில்லை, நாங்கள் மிகவும் உறுதியாக இருக்கின்றோம் என்பதை வெளிக்கொள்ளவர்கள். இன்று காலை நான் கொழும்பிலிருந்து புறப்படுவதற்கு முன்பதாக என்னுடன் ஒரு முக்கியமான வெளிநாட்டின் அரசியல் பொறுப்பாளர் தொடர்பு கொண்டு என்று கேட்டார். 2015ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேர்தலில் பெற்ற வாக்கு அளவுக்கு இந்த தேர்தலிலும் பெருமாள் அவர்களை அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் மக்கள் இந்த பின்னணியில் இந்த சூழலில் என்ன விதமாக செயல்படப் போகிறார் என்பதை அவர்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய முக்கியமான தேர்தல் சாதாரணமான உள்ளாட்சி மன்ற தேர்தல் அல்ல, இதில் மிக முக்கியம் வாய்ந்த தேர்தல். உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியாகவும் பல தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தல். அதன்படியால் இந்த தேர்தலில் மக்கள் ஒற்றுமையாக ஒருமித்து வாக்களித்து நமக்கு திடமான ஒரு வெற்றியை தருவதும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புத்தான் இன்றைக்கு தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நம்பிக்கைக்குரிய தேர்தல் என்பது இந்த நாட்டிலும் சர்வதேசத்திலும் நிலவுகின்ற கருத்து. இந்த நாட்டில் அரசாங்கத்தை பொறுத்தவரை, இந்த நாட்டில் இனிய அரசியல் சக்திகளை பொறுத்தவரையில், சர்வதேசத்தை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுடைய நம்பிக்கைக்குரிய பிரதிநிதி தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு என்ற கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த நிலைமை தொடர்பான அந்த நிலைமை மாறக்கூடாது. இன்றைக்கு பிறகு அக்கேள்வியை போட்டிருக்கிறார். எவரையும் காட்சி நான் கேட்க விரும்பவில்லை. இவர்கள் போட்டியிட்டு சில இடங்களில் சில வெற்றியை பெறலாம். அதை பெறுவதன் மூலமாக என்ன பிரயோசனம்? சர்வதேச சமூகமும் இந்த நாட்டில் ஆட்சி புரிகின்றவர்களோ அல்லது இந்த நாட்டில் பெரும்பான்மை மக்களோ அவர்களை தமிழ் மக்களுடைய நம்பிக்கையான பிரதிநிதியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள போவதில்லை. அவர்களுக்கு அந்த அந்தஸ்தை அடைய முடியாது. அந்த அந்தஸ்தில் உள்ள ஒரே ஒரு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு. இந்த தேர்தலில் இலங்கை தமிழ் கட்சியுடைய பேரிலும் சின்னத்தரும் போட்டி போயிருக்கு. அந்த அந்தஸ்தை இவர்கள் அடைய முடியாது. ஆனபடியால் இவர்களுடைய குரலை, இவருடைய கருத்துகளை தமிழ் மக்களுடைய குரலாக கருத்தாக சர்வதேச சமூகமோ இந்த நாட்டில் ஆட்சி புரிவர்களோ கருத்து மாட்டார்கள். அந்த தகுதி அந்த தகுதியை பெற்ற ஒளியூர் கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு. இதை நீங்கள் தெளிவாக உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று நான் மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இது ஒரு முக்கியமான விடயத்தை நான் கூற விரும்புகிறேன். அது என்னவென்றால், 2005ஆம் ஆண்டு நோக்கம் 2015ஆம் ஆண்டு வரையில் ஏறத்தாழ 10 வருடங்களாக மஹிந்த ராஜபக்சேவுடைய ஆட்சி இருந்தது. அவர் மிகவும் கொடூரமான ஆட்சி. யுத்தத்தை நடத்துகிற விதம் மாத்திரமல்ல, நமது மக்களை பொறுத்தவரையில் பலவிதமான அநீதிகளை, பலவிதமான துயரங்களை, துன்பங்களை நமது மக்களுக்கு ஏற்படுத்திய ஒரு ஆட்சி. அந்த ஆட்சியுடன் இணைந்து அவர் தோல்வியடையும் வரையில் செயல்பட்ட சில அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. அவர் கூடியதெல்லாவற்றையும் ஏற்று அவருடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து செயல்பட்ட சில கட்சிகளும் இருக்கின்றன. யாழ்ப்பாணத்திலும் அந்த கட்சியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றனர்.
பதிமூன்றாம் ராஷ்டிரத்தை நீக்குவதற்கு கூட மஹிந்த ராஜபக்ச சில முயற்சியை எடுத்த பொழுது அதற்கு ஆதரவளித்த அந்த கட்சி பதினெட்டாம் அரசியல் சாஸ்திரம் நிறைவேற்றப்பட்டு ஜனாதிபதி ஒருவர் தொடர்ந்து எத்தனை தடவை ஜனாதிபதியாக இருக்கலாம், போட்டியிடலாம், பல சுதந்திரமான நிறுவனங்களுடைய சுதந்திரத்தை அகற்றி ஜனநாயகத்தை ஒழிப்பதற்கு முயற்சி எடுக்கப்பட்ட பொழுது அவ்விதமான நடவடிக்கைக்கு கூட ஆதரவாக இருந்து ஆதரவளித்த கட்சி இந்த கட்சி இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் போட்டியிட்டு தமிழ் மக்களிடம் வாக்குகள் பெறுகின்றது. சில சமயம் அவருடைய ஆட்சி காலத்தில் சிலவர மக்கள் வெவ்வேறு பகுதிகளில் சிலவற்றை உதவி உதவியதை இவரிடம் பெற்றிருக்கலாம். அவர்களிடமிருந்து நீங்கள் சிலவர உதவியதை பெற்றிருந்தாலும் கூட தமிழ் இனத்திற்காக தமிழ் இனத்துக்கு எதிராக இவ்விதமான அநீதிகளை இவ்விதமான துரோகங்களை இழைத்த ஒரு கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்கலாமா என்பதை உங்கள் பக்தி நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆனபடியால் இன்றைக்கு இந்த தேர்தலில் நீங்கள் ஆற்ற வேண்டிய முக்கியமான பணி, நீங்கள் நம்புகின்ற பிரதிநிதி யார், இந்த கட்சி உங்களுக்காக விசுவாசமாக உழைக்கும், இந்த கட்சி தமிழ் மக்களுடைய கருத்தினை மதித்து தமிழ் மக்களுடைய உரிமைக்காக தொடர்ந்து போராடும், இந்த கட்சி போராடி வந்திருக்கின்றது. இலங்கை தமிழர் கட்சி உருவாக்கின காலம் தோக்கம் 49ஆம் ஆண்டு தமிழ் தந்தை திருவாவுடைய தலைமையின் கீழ் தமிழர் கட்சி அதனுடைய வாரத்திலும் தொடர்ந்து நாங்கள் போராடி வந்திருக்கின்றோம். இன்றைக்கு அந்த நிலையில் உள்ள கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு. ஆனபடியால் அதை உணர்ந்து அதுதான் எங்களுடைய முடிவு, அந்த கட்சியைத்தான் நாங்கள் நம்புகின்றோம், அந்த கொள்கையை நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். எமது உள்ளக தேர்தல் உரிமையின் அடிப்படையில் எமது இறையாண்மையின் அடிப்படையில் எமக்கு ஒரு தீர்வு வேண்டும், அதுதான் எங்களுடைய முடிவு என்பதை நீங்கள் தெளிவாக கூற வேண்டும் என்று உங்களிடம் அன்பாக தாண்மையாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இதில் நீங்கள் தவறடைக்க முடியாது, தவறடைத்தால் பாரதூபான விளைவுகள் ஏற்படலாம். நல்லபடியா பெரியோர்களே, தாய்மார்களே, தம்பிமார்களே, தங்கமார்களே, நான் உங்களுடைய மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால் அரசியல் சாஸ்திரம் சம்பந்தமாக என்ன முடிவுகள் முழுமையாக அளிக்கப்படவில்லை. இடைக்கால அறிக்கையில் சில முன்னேற்றமான கடமைகள் உள்ளன, சில கடமைகள் சம்பந்தமாக முடிவெடுக்கப்பட வேண்டும். ஒற்றையாட்சியை நாங்கள் ஒருபோது பேட்டுக் கொள்ளப் போவதில்லை, அது நிச்சயம். ஆனால் நம்பிக்கைக்குரிய அதிகார பயன்பு ஏற்றுக் கொள்ளப்பட்டு எமது மக்களுடைய இறையாண்மையை மதித்து நாம் சரித்திர ரீதியாக வாழ்ந்து வந்த பிரதேசங்களில் எமது இறையாண்மையின் அடிப்படையில் எமது தடைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய விதத்தில் பல கடமைகளை நாங்கள் கையாளலாமா இருந்தால் காணி சம்பந்தமாக, பாதுகாப்பு சம்பந்தமாக, பொலிஸ் அதிகாரிகள் சம்பந்தமாக, கல்வி சம்பந்தமாக, இயற்கை சம்பந்தமாக, விவசாயம் சம்பந்தமாக, நீர்ப்பாசனம் சம்பந்தமாக, கடற்கொழில் சம்பந்தமாக, கைத்தொழில் சம்பந்தமாக, தொழில் வாய்ப்பு சம்பந்தமாக, சமய சமூக பொருளாதார கலாச்சார விடயங்கள் சம்பந்தமாக அதிகாரங்களை நாங்கள் பயன்படுத்தக்கூடிய நிலைமை உருவாகுமா இருந்தால் அபிதமான ஒரு தீர்வை நாங்கள் உதாசீனம் செய்யப் போவதில்லை. ஆனால் அவ்விதமான தீர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக மக்கள் மத்தியில் வந்து மக்களுடைய கருத்தை அறிந்துதான் நாங்கள் இறுதி முடிவெடுப்போம், அது உறுதி. மறுபடியால் தற்பொழுது விமர்சனங்கள் செய்கின்றவரன் இதைக்கான அறிக்கை சம்பந்தமாக அவசரப்படுகின்றனர், எங்களை வெளியேறும்படியாக கேட்கின்றனர். நாங்கள் வெளியேற முடியாது, மக்களிடம் ஒப்படைத்த கடமையை நாங்கள் நிறைவேற்ற வரும், அந்த முயற்சியில் நாங்கள் தொடர வரும், அதில் நாங்கள் தவற முடியும். ஆனபடியால் இவற்றை நாம் எல்லாவற்றையும் உணர்ந்து எமது கடன்களை எமது குரலை பலப்படுத்தி தமிழ் மக்களுக்கு ஏற்புடைய தமிழ் மக்கள் நம்பிக்கை வைக்கின்ற தமிழ் மக்கள் விசுவாசமான கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பதை நீங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்பதை இந்த தேர்தல் குழுவின் மூலமாக நீங்கள் வெளிக்கொள்ள வேண்டும் என்று மிக அன்பாகவும் தாழ்மையாகவும் கேட்டு
விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.